ஹாய் வெல்கம் டு கோவை கசன்ஸ் இன்றைக்கி நம்ம கோவை கசன்ஸ்லாம் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பள்ளிப்பாளையம் சிக்கன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இது வந்து சூடான சாதத்து கூட சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லை பிரியாணி இட்லி தோசை பரோட்டா இது எல்லாத்துக்குமே இது செம்மையான சைடிஷ்ங்க இவ்வளோ நல்ல சைடிஷ் எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் பள்ளிப்பாளையம் சிக்கன் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம ஃபஸ்ட்டு என்னென்ன பார்த்துட்டு வந்துடலாம் நான் ஒரு கிலோ சிக்கன் எடுத்து இந்தளவு கட் பண்ணி உப்பு தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க கூடவே இருபது பல் பூண்டு இந்தளவு கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த கட் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே தாளிக்கிறதுக்கு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு இருபது வர மிளகாயை இந்தளவு கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு கொத்து கருவேப்பிலை ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அரை மூடி தேங்காயை இந்தளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க கூடவே அரைக்கிறதுக்கு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு கொத்தமல்லி அதாவது தனியா பள்ளிப்பாளையம் சிக்கன் செய்கிறதுக்கு தேவையான பவுடர் நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நான் இங்கே ஒரு மிக்சி ஜாரில் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற சீரகம் மிளகு சேர்த்துக்கிறேன் கூடவே கொத்தமல்லியும் சேர்த்துக்கங்க இதை வந்து ட்ரையாக குர குரன்னு இருக்கிற அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த அளவு இருந்தால் போதும் தண்ணி சேர்க்காம பவுடர் ஃபார்மில் அரைச்சி எடுத்துக்கோங்க நான் இங்கே ஒரு இரும்பு சட்டியில் அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சதுமே நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடுகு இதில் சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் கடுகு பொறிஞ்சதுமே நம்ம எடுத்து வச்சுருக்கிற வரமிளகாயை இதில் சேர்த்துக்கலாம் வரமிளகாயை எண்ணெயில் சேர்க்கும் போது அதனுடைய ஃப்ளேவர் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வரமிளக சீக்கிரமாக கலர் மாறிவிடும் இதை நல்லா ஒரு தடவை கலக்கி விட்டுக்கங்க வெங்காயம் இந்தளவு வதங்கினதையுமே நம்ம எடுத்து வச்சுருக்கற கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க உப்பு சேர்த்துருக்கறதுனால வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிவிடும் இந்தளவு வெங்காயம் வதங்கினதையுமே நம்ம எடுத்து வச்சிருக்கிற தக்காளி இதில் சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கங்க வெங்காயத்துக்கு நம்ம உப்பு சேர்த்துருக்கறதுனால தக்காளி சீக்கிரமாக ஸ்மாஷ் ஆகிடும் நம்ம சேர்த்த தக்காளி இந்தளவு ஸ்மாஷ் ஆனதையுமே எடுத்து வச்சுருக்க சிக்கனே இதில் சேர்த்துக்கலாம் சிக்கன் சேர்த்த உடனே ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க சிக்கன் சூடாகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சிக்கனுடைய நிறம் மாற ஆரம்பிக்கும் பாருங்கள் அளவு சிக்கனுடைய நிறம் மாறதையுமே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இதில் கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளியும் சேர்த்துக்கங்க சிக்கனில் உப்பு சேர்த்ததுமே சிக்கன் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட ஆரம்பிக்கும் இதை இப்படியே ஓப்பன்லேயே விட்டு அடிக்கடி நல்லா கலந்து விட்டுக்கோங்க சிக்கன் இருக்கிற தண்ணி வந்து நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் உப்பு சேர்த்த கொஞ்ச நேரத்துலேயே சிக்கன் பார்த்திங்கன்னா அளவுக்கு தண்ணி விட்டுருக்கு இந்த தண்ணியிலேயே சிக்கன் பாதி அளவு வெந்துருங்க இது இப்படியே இருக்கட்டும் ஒரு பத்து நிமிஷத்தில் சிக்கன் விட்ட தண்ணி எல்லாமே சுண்டி இந்த அளவுக்கு ட்ரை ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பவுடரை இதில் சேர்த்துக்கலாங்க கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காயையும் அது கூட பூண்டையும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கங்க இந்த பொடியினுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் பச்சை வாசனை போனதையுமே சிக்கனுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கலாங்க இப்போது கேஸ் ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு ஓப்பன்லேயே விட்டு சிக்கனை நல்லா வேக வச்சு எடுத்துக்கங்க இங்கே ஒரு பத்து நிமிஷத்தில் எண்ணெய் வந்து இந்தளவு சுற்றியும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் சிக்கன் பாதி அளவு விரிச்சுங்க இது இன்னும் கொஞ்சம் நேரம் சிக்கன் வேகிற அளவுக்கு அப்படியே விட்டுருங்க ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் எனக்கு எல்லா தண்ணியும் சுண்டி இந்த அளவுக்கு ஓரங்கள் எல்லாமே எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு கலரும் மாறி வந்திருக்கு இப்போது கொஞ்சமாக கருவேப்பிலை தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் நம்மளுடைய சுட சுட சிக்கன் பாலிப்பாளையம் ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனும் கிளிக் பண்ணுங்கள் வேற ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறோம் அது வரைக்கும் பை பாய்